ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்தம் விலாக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கே விட்டு மாடி தோட்டம். அதில் ஃபஸ்ட்டு நம்மளோட துளசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு மருதாணி, செவ்வந்தி, மஞ்சள் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. இது சங்குப்பூ. சங்குப்பூவில் வந்துட்டு இதான் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஒயிட் கலரில் சங்கு ஷேப்பில் இருக்கிறதுனால அது சங்குப்பூ. இது ப்ளூ கலர்லேயும் இருக்கும். கத்திரிக்காயில் எவ்வளோ குட்டி 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 முட்டை இருக்குது பாருங்கள். இந்த குட்டி குட்டி முட்டைலாம் இந்த பூவாக மாறப்போகுது. இந்த பூவிலேருந்து நம்மளுக்கு கத்திரிக்காய் கிடைக்க போகுது. இந்த மூணு தொட்டிலையுமே நாங்கள் கத்திரிக்காய் தான் வச்சுருக்கோம். இந்த கத்திரிக்காய்க்கு அப்புறம் நமக்கு வெண்டைக்காய் வச்சுருக்கோம். வெண்டைக்காயில் நிறைய வெண்டைக்காய் காய்ச்சிருச்சு. இதான் லாஸ்ட் இருக்குது. வெண்டைக்காய் சம்மெல்லாம் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் இதான் செவன் டேஸ் ரோஸ். அம்மாவுக்கு ரொம்ப ஸ்பெஷலான செடி. இந்த செடி பூத்த உடனே எப்படி வருதுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்துட்டு 2 மந்த்ஸ் ஆகுது இந்த ரோஸ் செடி வாங்கி. இதில் 10-12 மொட்டு வரைக்கும் அப்போயே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இது பூத்த உடனே எவ்வளோ அழகாக இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதை நாங்கள் வீடியோவில் அப்புறமா காமிக்கிறேன். இதான் சந்தனமுல்லை. சந்தனமுல்லைன்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னு தெரில. பட் சந்தனம் வாசனை வரல. ஆனால் ஒரு நார்மலாக ஒரு பூ வந்துட்டு எப்படி வாசனை அடிக்குமோ அப்படி வாசனை அடிக்கும். அதுக்கப்புறம் இந்த பூவும் வந்துட்டு இந்த 2 மந்த்ஸ் கேப்பில் தான் வாங்கினது. பட் ஆல்ரெடி அது மொட்டு வச்சுருந்தது. அதனால் டக்குன்னு பூ பூத்துருச்சு. இவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இந்த செடி வாங்கி 1 இயர் ஆகுது. செம்மையாக பூத்துச்சு. 20-25 பூ ஒரு ஷாட்டில் அடிக்கும் அந்த மாதிரி பூத்துருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது திரும்பியும் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வின்டர் சீசன் வரும்போது இந்த ஃபுல்லாக பூக்க போகுது. இது வந்துட்டு மல்லி, குண்டு மல்லின்னு சொல்லுவாங்களா, அந்த குண்டு மல்லி செட்டு ஃபுல்லாக. ஸோ இது வந்துட்டு பாருங்கள், அடுக்கு மல்லி, அடுக்கு அடுக்காக இருக்கும். அதனால் அது அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க. அது பூத்திருக்கு. இதான் 2 கொத்து தான் பூத்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக மல்லிலாம் சம்மர் சீசன்லலாம் வரும். ஸோ இது ராமர் வில்லுன்னு சொல்லிட்டு ஒரு புது டைப்பு. இது சம்மர் சீசனில் தானே பூக்கும் இல்லையா. ஸோ அதனால் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அது அரும்பு வைக்கிறதுக்கு. இது வந்துட்டு சப்போட்டாவும் வரும். 1 வருஷம் ஆகுது மரமாக. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அது மாறினவொடனே எங்கள் சப்போட்டா காய்க்கிறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நம்ம பசலைக்கீரை பாருங்கள், எவ்வளோ பச்சை பசேல்னு செம்மையாக இருக்குது. இதை வாரத்துக்கு ஒரு முறை எங்களுக்கு வந்துட்டு செஞ்சு கொடுத்துருவாங்க வீட்டில் வந்துட்டு. கீரை கடையிலோ ஏதோ ஒன்று ஏதோ பாருங்க. இது பிங்க் கலரில் இருக்கும், இது வந்துட்டு க்ரீன் கலரில் இருக்கும். அந்த வெயின்ஸ்லாம் இருக்குது பாருங்களா, அந்த பிங்க் கலரில் இருக்கும், இது க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ ஒன்று மாற்றி ஒன்று வாரத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்துருவாங்க. அது அவரைச்செடி. ஸோ அவரை இப்போ நல்லா பூ பூத்துருந்து. இப்போ புதினா செடி. புதினா செடியில் நாங்கள் பிரியாணிக்கு யூஸ் பண்ணி அதை காலி பண்ணிட்டோம். இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. இது ரோஸ் செக்ஷன். ஸோ இப்போ ஃபுல்லாகவே ரோஸ் செடி தான். ரோஸ் சைடு தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே 2 மாதம் குழந்தைங்க மாதிரி. இதில் பாருங்கள், 2 பட்டன் ரோஸ் இருக்குது. குட்டி குட்டியாக இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் முல்லைச்செடி. முல்லைச்செடியிலலாம் நல்லா பூ பூத்துருந்தது. சம்மர் சைடு வந்தோடனே அதுவும் இன்னும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக. இது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் அரும்பு எடுக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிக்குக்கு போகலாம். ஃபிக்கில் எவ்வளோ குட்டி குட்டி குட்டியாக வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்களேன். குட்டி குட்டியாக பழம் வந்திருக்கு. இதுக்கப்புறமேட்டு அது பெருசாகணும். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாளையும் கீழேயும் இருக்குது, நாளையும் வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் தெரியுதா, அந்த குட்டி குட்டியாக வந்துட்டு இதெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறமேட்டு இந்த கொய்யா, கொய்யா சைடில் வந்துட்டு எல்லாமே குட்டி குட்டியாக இப்போ தான் அதுவும் வளர்த்துட்ருக்கு ஃபிக்கு மாதிரியே. இதில் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் துணி எது கட்டியிருக்காங்கன்னா, அந்த அணில் வந்து சின்னதுலே அது கடிச்சிருது. அதனால் அதுக்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி தெரியல. இதை வச்சு தான் கட்டி வச்சுருக்கோம். ஸோ இதுதான். இது வந்துட்டு பசலைக்கீரை. திருப்பி அந்த பசலைக்கீரை முன்னாடி பார்த்தோமே அது. அதுக்கப்புறம் இந்த முருங்கை மரம். முருங்கை மரத்தில் நிறைய முருங்கைக்காய்லாம் காய்ச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி இப்போ தான் வந்துட்டு அது பாருங்கள் நான் வச்சுருக்க பாருங்கள். இந்த மொட்டையிலேருந்து நம்மளுக்கு பூவாக பூத்து காயாக மாறுது. கீழே மேலே அதுக்கும் மேலே. ஸோ அங்கெல்லாம் இருக்கே, நம்மளுக்கு அதுக்கு மேலே ஹைட் பத்தல, அதனால் நம்ம எடுக்க முடியல. ஸோ இதுதான் எங்களோட வீட்டில் வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்க செடி. ஸோ இதுதான் எங்களோட டெரஸ் கார்டன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். மறக்காமல் இந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்துடும். தேங்க்யூ ஸோ மச்.